டெல்லுக்குடன் உச்சவெயிலுக்கு மேட்ச் ஆகும் சன்கிளாசஸ் விஷன் கேரிடம் இருந்து. வணக்கம், பல இனிய காலை வணக்கம். தமிழ் பேசும் மற்றவருக்கும் நல்ல சோமா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மேதின வாழ்த்துக்கள். மேதின வாழ்த்துக்கள் உங்களுக்கும். சரியண்ணா, அஜித் அண்ணா சொன்னீங்க. ஓமாமா, அவருக்கும் சந்தோஷமான பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சரி, அவர் என்ன சொல்றது? அல்டிமேட் ஸ்டார் சொல்ல வேணாம். அவர் ஏகே தான், மிஸ்டர் ஏகே அஜித் குமார். சம்மதத்தோடு வரவேற்போடு வெற்றி பெறுவாராம். மே மாதம் முதலாம் தேதியே எப்படி போக போகமா போய்கொண்டிருக்கிறோம். பேச்சு வார்த்தைகள், பேச்சுக்கள் எல்லாம் காற்றோடு கரைந்து போய்கொண்டிருக்கிறோம். ரீதியில் மேதின கூட்டங்கள், அரசு கட்சிகள், தொழிற்சங்கங்கள் ஏற்பட்ட செய்தியாக சர்வதேச தொழில் முன்னாள் அரசியல் சார் கொழும்பு உள்ளிட்ட மாவட்டங்களில் பேரணிகளையும் கூட்டங்களையும் ஏற்பாடு செய்திருக்கிறேன். தேசிய கட்சி மற்றும் சுலங்கா பொதுவின பெருமை என்பன பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய சக்தி தமது மேதின கூட்டங்களை கொழும்பில ஒவ்வொரு இடங்களில் இருக்கிறாங்களாம். தேசிய கட்சி காலை 10 மணிக்கு 2008 வெற்றி கொள்வோம் என்ற பொருளில் அதனத்தை நடத்த இருக்கிறாங்களாம். சுலங்கா பொதுவின பிரிவின் மேதின கூட்டம் கொழும்பு அமைந்துள்ள கெம்பல் மைதானத்தில் பிற்பகல் இடம்பெற்ற ஒவ்வொரு கூட்டங்கள் ஒவ்வொரு என்னென்ன டைமுக்கு இடம்பெல்லாம் படிச்சு போகுதுன்னா. அதே மாதிரி பாதிப்புடன் மறு சீரமைப்பு பங்கமைப்பு சேமலாப நிதியங்களுக்கு சிக்கல் வராதாம். நிதி ராஜாங்க அமைச்சர் தகவல் சொன்ன செய்தி வந்திருக்குன்னா பாதிப்புகள் எதுவும் சீரமைப்பு நிபந்தனைகள் சொல்லி இருக்கிறாங்கண்ணா. சட்ட ஆலோசனைகளுக்கு அமையப்படுத்தப்படும் வங்கி கட்டமைப்பு ஊழியர் சேமலாப நிதிய ஊழியர் நம்பிக்கை ஊழியர் நம்பிக்கை பொறுப்பு நிதியம் ஆகியவற்றுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில தேசிய கடன் மறு சீரமைக்கப்படும் என நிதி ராஜாங்க அமைச்சர் சொன்ன செய்தி வந்திருக்கிறார். ஆணைக்குழுவை ஸ்தாபியுங்கள், பிரசன்னர் அடதுங்க ஜனாதிபதியிடம் கோரிக்கையாமண்ணா. இந்த காளி முகத்தொழில் தோற்றம் பெற்ற போராட்டம் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்வதற்கு ஜனாதிபதி விசாரணை குழு ஒன்றை ஸ்தாபிக்குமாறு ஜனாதிபதியுடன் வலியுறுத்தியுள்ளோம் என முரண்பாடுகளை தோற்றுவிப்பதாக குடியமைப்பு அபிவிருத்தி அமைச்சர் பிரசன்னதுங்க சொன்ன செய்தி வந்திருக்கேன். அதுக்கு யானைக்குழு ஒன்றை ஸ்தாபிக்க சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். நாட்டை முதன்மைப்படுத்தி சகலரும் செயற்படுங்களாம். தொழிலாளர் தின செய்தியில் ஜனாதிபதி கோரிக்கையாம். நாட்டை முதன்மைப்படுத்தி சாதனம் செயற்படுமாறு அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். நாட்டுக்கே முன்னுரிமை. உழைக்கும் மக்களின் பெருமையை உலகுக்கு காட்டிய ஒரு சந்தர்ப்பம் இதுவாகும். இந்த இக்கட்டான நேரத்தில் குறுகிய அரசியல் நலன்களுக்காக இதுவரை பாத்தீங்கன்னு சொன்னா இயங்காமல் நாட்டை முதன்மைப்படுத்தி செயற்படுமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அனைவரையும் கேட்டிருக்க செய்தி வந்திருக்கேன். பெருமுனவின் கோரிக்கைக்கு பதிலளிக்காத ஜனாதிபதி என்ன அப்படி கோரிக்கை? ஸ்ரீலங்கா பொதுவின பெருமுனவின் சுயேட்சை உறுப்பினர்களை உள்ளடக்கிய வகையில் நிலையான அமைச்சரவை ஸ்தாபிக்குமாறு ஸ்ரீலங்கா பொதுவின பெருமுனை ஜனாதிபதியிடம் முன்வைத்த கோரிக்கைக்கு இதுவரை சாதகமான பதில் கிடைக்கவில்லை என பொதுவின பெருமுனவின் சுயேட்சை உறுப்பினர் சொல்லியிருக்கிற செய்தி வந்திருக்கேன். அவர் அந்த கோரிக்கையை கணக்கெடுக்கல போல இருக்கு. கணக்கெடுப்பார், ஆனா அப்படி இருக்க நெல்லாத விட்டு ஓடிட்டாங்கன்னு சொன்னா சரிதானே. மேதின கூட்டங்களை முன்னிட்டு விசேட பாதுகாப்பாமண்ணா. கொழும்பில் 3500 போலீசார் கடமையிலாமண்ணா. சரி, அந்த செய்தி வந்திருக்கு. வடக்குநாரி மலைக்கு மக்கள் சுதந்திரமாக வந்து செல்ல முடியும், அதுவே நீதிமன்ற கட்டளை. ஆலயத்துக்கு விஜயம் செய்த சுமந்திரன் எம்பி என்கிற செய்தி வந்திருக்கண்ணா. இப்ப வந்து இந்த நீதிமன்ற கட்டளை இருக்குத்தானே, அதன் பிரகாரம் வடக்குநாரி மலைக்கு பொதுமக்கள் சுதந்திரமாக வந்து செல்ல முடியும். அதனை மதித்து அரச உத்தியோகஸ்தர்கள் செயற்பட வேண்டும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் யாழ் மாவட்ட பேராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் சொன்ன செய்தி வந்திருக்கேன். வடக்குநாரி மலைக்கு நேற்று விஜயம் செய்த அவர்
ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் வழிபட்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அப்படி சொல்லியிருக்கேன். சரி வந்திருக்கேன். சரியோ, கற்க தவறிய பாடங்களை 2022 நெருக்கடி நன்கு உணர்த்தியதாம். பெரிடான் அறிக்கையில் மத்திய வங்கி சுட்டிக்காட்டுகின்ற செய்தி வந்திருக்கா. இந்திய விமானப்படை தளபதி இன்று இலங்கை வருகிறாராம். கூட்டு பயிற்சிகள் குறித்த கலந்துரையாடல்களில் பங்கேற்பாருங்கின்ற செய்தியும் வந்திருக்குது. அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் தேசிய வேட்பாளராக ரணில் ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்திருக்கு. அடுத்து வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க தேசிய வேட்பாளராக போட்டியிடுவது நிச்சயமாகும். அனைத்து கட்சிகளின் ஆதரவுடன் அவர் வெற்றி பெறுவதும் உறுதியாகும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பேலித்த ரங்கை பண்டார சொன்ன செய்தி வந்திருக்கண்ணா. பாத்தீங்களா அண்ணா, ரணிலையும் அடுத்த முறையும் ஜனாதிபதி ஆகுவாராம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். எல்லாருடைய ஏகோபித்த வரவேற்போடு ஆகுவார்னு சொல்லி அனைத்து கட்சிகளுடனும் கலந்துரையாட தீர்மானம் சட்ட மூலம் குறித்து அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தகவல் செய்தி வந்திருக்கேன். இந்த உத்தேச புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் தொடர்பில் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் சகல கட்சிகளுடனும் கலந்துரையாடி தீர்மானித்துள்ளதாக நீதி சுரட்சாலை அலுவல்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச சொன்ன செய்தி வந்திருக்கேன். தேர்தலை நடத்துவதற்கான முயற்சிகளை கைவிடவில்லையா தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் நிவல் புஞ்சிகா? எனக்கு சிரிக்கலாம், சிரிக்கா வாயிருந்தோம், நான் சிரிக்கலாம். சாப்பிடல இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பற்றி சரியா சிரிக்கலாம். இன்று தொழிலாளர் தினமாமண்ணா தினக்குரல் பத்திரிகையில வந்திருக்கிற புகைப்படத்தோட ஒரு செய்தி வந்திருக்குது. காலி முகத்திரல் போராட்டத்தின் பின்னணியில் அமெரிக்க தூதுவர் இருக்கவில்லை, விமலின் பின்னணியில் சீனாவே இருக்கிறது. அந்த நாட்டுடன் இணைந்து அவர் விசித்திரமான ஆட்டத்தை ஆரம்பித்துள்ளதாகவும் இந்த காளி முகத்திடல் போராட்டத்தின் அதுல செயற்பாடுகள் இருக்கிறாங்க தானே, அவையில் இந்த செய்தியை சொல்லியிருக்கேன். யாழ் ரயில் சேவை இன்னும் 2 மாதத்திலேயாம் அமைச்சர் பந்துல தெரிவிச்சிருக்கிற செய்தி வந்திருக்கு. 30க்கும் மேற்பட்ட மேதின கூட்டங்கள் பேரணிகள் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் அந்த செய்தியும் வந்திருக்கிறது. ஊழியர் சேமலாப நிதிக்கு எந்தவித ஆபத்தும் பெறாதாம் மேதின செய்தியில் ஜனாதிபதி உறுதியாம். சரி, யாழ்ப்பாணத்தில் இன்னொரு விகாரை நடவடிக்கையில் இறங்கியுள்ள திக்குவாம முயற்சிகளில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்படும் செய்தி வந்திருக்கேன். பிரதான கட்சிகள் தெரியல, அதான நம்ம ஒருத்தர் தான் வித்திருப்பார். மலையகத்தில் பிரதான கட்சிகளின் மேதின கொண்டாட்டங்கள் இல்லை என்கிற செய்தியும் வந்திருக்கா. தேசிய வேட்பாளராக ரணில் களம் இறங்குவாராம், வெற்றி பெறுவதும் உறுதியாம் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சொன்ன செய்தி வந்திருக்குது. ஒன்றிணைந்து போராடாத வரையில் எங்களின் நிலங்கள் பறிபோகுமாம். தையிட்டு விகாரையை பார்வையிட்ட பின் கஜேந்திரகுமார் எம்பி தெரிவித்திருக்கார். உண்மைதான் என்ன, ஒன்றிணைந்து போராடாவாட்டி எங்கள் நிலங்கள் பறிபோகும் நிலை இல்லையா அண்ணா? எங்களோட நிலங்கள் ஒவ்வொன்றா ஒன்றா பறிபோய்கொண்டிருக்க தமிழர்களோட உரிமைகள் பறிபோய்கொண்டிருக்குது. எனவே ஒன்றுடைய மாறி இவர் சொல்லியிருக்கிறார். அவன் மகேந்திரகுமார் எம்பி சொல்லியிருக்கிறார், ஒன்றுடைய புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் அனைத்து கட்சிகளுடனும் கலந்துரையாடப்படும் என்ற செய்தியும் வந்திருக்கிறது. ஐக்கிய மக்கள் சக்தி ஜேவிபி சுய மைதானங்களில் மேதினத்தை நடத்துவது இது நல்ல கேள்விதான் என்னண்ணா? ஆக்கள் வரமாட்டின போறதுப்பா.